வெல்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் அட்டாக்னு சொல்லப்பட்ட மாரடைப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, இந்த மாரடைப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அப்புறம் இந்த மாரடைப்பு வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ராஜேஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம உடம்புல எல்லா உடல் உறுப்புகளுக்கும் இரத்த குழாய் மூலமாக தான் இரத்த ஓட்டம் கிடைக்குது. அப்படி இதயத்துக்கு இரத்த ஓட்டம் கொடுக்கிற இரத்த குழாயோட உள்பகுதியில் அதிகப்படியான கொழுப்பு படுகிறதுனால அந்த இரத்த குழாயோட உள்பகுதி குறுகி இரத்த ஓட்டம் தடைபட்டு அதனால இதயத்துக்கு போதுமான அளவு இரத்த ஓட்டம் கிடைக்காம இதயத்தில் உள்ள செல்கள் எல்லாம் டெத் ஆகிறது தான் இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லப்படுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப் எடுத்துக்கலாம். இதை இதயத்துக்கு போகிற இரத்த குழாயாக கற்பனை பண்ணிக்கலாம். இந்த பைப்புக்கு உள்பகுதியில் பாசிகள் மாதிரியான அழுக்குகளை நம்ம இரத்த குழாயில் படுகிற கொழுப்பாக கற்பனை பண்ணிக்கலாம். இந்த பைப்பில் படுகிற அழுக்குனால எப்படி தண்ணி ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போக முடியாமல் அடைப்பு ஏற்படுதோ, இதே மாதிரி நம்மோட இரத்த குழாயில் கொழுப்பு படுகிறதுனால அடைப்பு ஏற்பட்டு இதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டத்தை தடை பண்ணி இதயத்தோட செல்கள் எல்லாம் இறந்து போகிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாகுது. இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னா, இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் மாரடைப்பு வர அதிகமான காரணமாக இருக்குது. அடுத்ததாக அளவுக்கு மீறின உடல் பருமனாலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதும் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதும் ஹார்ட் அட்டாக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம உடம்போட ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சி போகிறதும் ஹார்ட் அட்டாக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா, அதாவது நம்மளோட அப்பா அம்மாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு வந்திருந்தா, நமக்கும் வர்றதுக்கான ரிஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக நம்ம அதிக அளவு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுமே இந்த ஹார்ட் அட்டாக்கு ஒரு முக்கியமான காரணம். மாரடைப்புக்கான அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் நெஞ்சு வலி தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வலி நம்மளோட நெஞ்சு பகுதியில் அழுத்துற மாதிரியான வலியாகவும் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாகவும் இருக்கும். இந்த வலி நெஞ்சு பகுதியில் மட்டும் இருக்காமல் நம்ம இடது கை, கழுத்து, தோள்பட்டை, முகத்தாடை அப்படின்னு ஹார்ட்டை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்குமே இந்த வலி பரவும். அதோட படபடப்பு, அதிகமாக வியர்த்தல், டயர்ட்னஸ், தலை சுற்றல், அப்புறம் வாந்தி மற்றும் வாந்திக்கான உணர்வு அதிகமாகவே தோன்றும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் ஹார்ட் அட்டாக்ல வரும். இந்த மாரடைப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் படிஞ்சிருக்க கொழுப்புனால தான் அடைப்பு ஏற்படுது. அந்த அடைப்பை பொறுத்து தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அடைப்போட அளவை எப்படி அளவிடுறாங்கன்னா, கொரோனரி ஆஞ்சோகிராம்னு சொல்லப்படுற ஒரு சர்ஜிக்கல் டெஸ்ட் மூலமாக அளவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அடைப்போட அளவு 40-70% இருந்தால் அதை மாத்திரைகள் எடுத்துக்கிறது மூலமாகவும், அந்த அடைப்போட அளவு 70-90% இருந்தால் அதை கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லப்படுற ஒரு சர்ஜரி மூலமாகவும், அந்த அடைப்பு 90% மேலே இருந்தால் அதை சிஏபிஜின்னு சொல்லப்படுற ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலமாகவும் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கை எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் தடுக்கவே முடியும். முதல் விஷயமா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ட்ரிங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது தான் உங்கள் இதயத்துக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்ததாக நீங்கள் எடுத்துக்கிற உணவில் நிறைய சத்துக்கள் இருக்கிற மாதிரியான உணவுகளையும் கொழுப்பு குறைவாக இருக்கிற மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கிறது மூலமாகவும் உங்கள் இரத்த குழையோட உள்பகுதியில் கொழுப்பு படுகிறத தடுக்க முடியும். தயவுசெய்து ஃபாஸ்ட் ஃபுட், ரோட் சைடில் இருக்க ஃபுட், ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு தானியங்கள், பருப்பு வகைகள், மீன் வகைகள் மாதிரியான உணவை சாப்பிட்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டெய்லி 20-30 உடற்பயிற்சிக்காக ஒதுக்கிட்டு உங்கள் டைமை உங்கள் ஹெல்த்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் உடல் எடையை மீடியமாக மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததாக சில நேரங்களில் உங்களோட வேலையில் இருக்க டென்ஷனை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே சின்ன வயசில் வர்ற ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தால் அதற்கான மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த மாத்திரைகளை நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்புறம் நல்ல உணவுகளையும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ மூலமாக ஹார்ட் அட்டாக்கை பற்றி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சந்தேகங்களை கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.